Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு டெம்பிள். இந்த டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயாலீஸ்வரர் டெம்பிள். இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா திருநின்றவூர்ல வந்து இருக்கு. இந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வரலாறே வந்து இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மணத்தால கட்டப்பட்ட ஒரு கோவில். மணத்தால வந்து நம்ம நிறைய கோட்டை வந்து கட்டுவோம். நம்ம கட்டுற கோட்டைங்க எல்லாமே பாத்தீங்கன்னா செல்ஃபிஷா வந்து இருக்கும், சுயநலமா தான் யோசிப்போம். அதனால பாத்தீங்கன்னா நம்ம கட்டுற கோட்டை எல்லாமே நமக்கு வீடு வாசல் வந்து அமைச்சிக்கணும், நம்ம குடும்பத்துக்கு வந்து நம்ம நல்லது செய்யணும் அப்படிதான் நம்ம வந்து நினைப்போம். ஆனா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஏழ்மை நிலையை தாண்டியும் பாத்தீங்கன்னா அவர் வந்து சிவபெருமானுக்கு ஒரு கோயிலை எழுப்பணும்னு சொல்லிட்டு மனதால வந்து ஆசைப்பட்டாரு. மனசுல வந்து பாத்தீங்கன்னா பல வருஷமா அவர் வந்து கோயில் கட்ட ஆரம்பிச்சாரு. அவர் வேற யாரும் இல்லைங்க, பூசலார் நாயனார். இவர் வந்து பாத்தீங்கன்னா திருநின்றவூர்ல தான் பிறந்திருக்காரு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது எல்லாமே வந்து நிஜத்துல வந்து நடந்திருக்கு. அந்த திருநின்றவூர்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கே இருக்க சிவலிங்கத்துக்கு வந்து ஒரு கோயில் இல்லாமல் இருந்திருக்கு. அந்த இடத்துல வந்து கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு இந்த பூசலார் நாயனார் வந்து ரொம்பவும் வந்து கஷ்டப்பட்டிருக்காரு. அவரோட ஏழ்மையின் காரணமாக அவரால் வந்து பணத்தை வந்து திரட்ட முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் கடைசியில் வேற வழி இல்லாமல் மனத்தில் வந்து கோயில் கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. மனத்தில் கோயில் கட்டுறப்ப கூட பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்படி கோயில் கட்டுவாங்களோ அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா விலாவரியாக பார்த்தீங்கன்னா மனசில் வந்து யோசிச்சு யோசிச்சு கட்ட ஆரம்பிச்சிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். நம்ம சென்னையில் இருக்க எல்லாருக்குமே வந்து மயிலாப்பூரில் 63 திருவிழான்னு சொல்லிட்டு நடக்கும். அந்த 63 திருவிழானா என்ன, 63 நாயன்மார்கள் வந்து இருக்காங்க. அந்த நாயன்மார்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து திருவீதி வளம் வந்து வருவாங்க இல்லையா. அந்த 63 நாயன்மார்களில் இந்த பூசலார் நாயனாரும் ஒருத்தர். இவங்களை பற்றி சேக்கிழார் வந்து திருத்தொண்டர் புராணம்னு சொல்லக்கூடிய பெரிய புராணத்தில் வந்து ஒவ்வொரு பாட்டாக வந்து பாடி வச்சுருக்காரு. அதில் 4180 பாடலில் இந்த பூசலார் நாயனார் கட்டிய இந்த திருநின்றவூரில் இருக்க இந்த ஹிருதயாலீஸ்வரர் டெம்பிளை பற்றியும் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருமே இந்த பூசலார் நாயனார் பற்றின வரலாறு நம்ம தமிழ் புக்ஸில் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து படிச்சிருப்போம். இந்த ஸ்லோகத்தை கூட பார்த்தீங்கன்னா, இது ஸ்லோகன்னு சொல்கிறதுக்கு இல்லை, மேபி இது செய்யுள்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்தில் ஒரு பகுதியில் வந்து வருது. ஸோ ஒரு போர்ஷனில் வந்து வருது. அதை தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ஆல்ரெடி நம்ம படித்தது தான். ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து நான் நினைவுக்கு வந்து கொண்டு வரேன். அவ்வளோதான். நின்ற ஊர் பூசலன்பன் நெடுது நான் இணைந்து செய்த நன்று நீடாலயத்து நாளை நாம் புகுவோம் நீ இங்கொன்றிய செயலை நாளை எழுந்து பின் கொள்வா என்று கொன்றைவார் சடையார் தொண்டர் கோயில் கொண்டருளப் போந்தார். இது என்ன வரலாறுன்னா, பல்லவ மன்னன் ராஜசிம்மன் ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் டெம்பிள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரல் எக்ஸலன்ஸ்க்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அந்த மாதிரியெல்லாம் இப்போ யாராலையுமே கட்ட முடியாது அந்தளவுக்கு வந்து ஒரு படைப்பு வந்து அவர் அந்த காலத்திலே வந்து கட்ட வச்சுருக்காரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கு இல்லையா, அந்த கைலாசநாதர் கோயிலை வந்து கட்டிட்டு அதுக்கு வந்து குடமுழுக்கு தினம் வந்து சூஸ் பண்ணி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செய்ய போறாங்க. ஸோ அதுக்கு முன்ன நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மன்னரோட கனவுல வந்து சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, நீ நாளைக்கு வந்து குடமுழுக்கு வைக்காத, நீ வந்து நாள் தள்ளி போடு. நான் ஆல்ரெடி வந்து ஒருத்தர் வந்து கோயில் கட்டி வச்சிருக்காரு, நான் அவரோட கோயிலுக்கு வந்து நான் போய் எழுந்தருளணும், அதனால நீ வந்து இதை தள்ளி வை அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. கடவுள்னா தூணிலையும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் அவர் அப்படி இருக்கப்ப இந்த மன்னர் கட்டின இந்த கற்கோயிலையும் வந்து அவர் குடியிருக்கலாம், அந்த பூசலார் கட்டின மனக்கோயிலையும் வந்து குடியிருக்கலாம். ஆனால் அந்த கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு பாருங்க, அந்த பூசலார் நாயனாரோட அந்த சிறப்பு வந்து உலகத்துக்கு வந்து எடுத்து காட்டணும்னு சொல்லிட்டு இந்த மன்னரோட கனவுல வந்து அவர் ஏன் இந்த மாதிரி சொல்லணும், இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் மன்னருக்கு வந்து அந்த பூசலார் நாயனார் கட்டின கோயிலுக்கு வந்து போகணும்னு சொல்லிட்டு ஆசை வந்து வருது. ஆனால் மன்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மனத்தில் தான் கோயில் கட்டிருக்காருன்னு சொல்லிட்டு தெரியாது. அவர் வந்து குதிரையில வந்து கிளம்பி வராரு திருநின்றவூருக்கு. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க அந்த மாதிரி ஒரு கோயிலே இல்ல, இந்த மாதிரி பூசலார்னு யாராவது இருக்காங்களான்னு சொல்லி கேட்கவே அவங்க வந்து அந்த ஊர்க்காரங்க சொல்றாங்க. அவர் அந்த பூசலார போய் பார்த்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா பூசலார் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கடவுளை நினைச்சு அழ ஆரம்பிச்சிடுறாரு. நான் மனத்துல கட்டின கோயில வந்து கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்க கனவுல வந்து கடவுள் சொல்லியிருக்காருன்னா எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பூரிச்சு போறாரு. அவரோட பக்தியோட அந்த வெளிப்பாடை வந்து அவர் உணர்றாரு. ஸோ இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மன்னர் வந்து ஸ்டெப் எடுத்து அந்த பூசலார் மனசில் நினச்ச மாதிரியே ஒரு கோயிலை வந்து கட்டினதாக வந்து சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இந்த மன்னருக்கு வந்து ஒரு செலை வந்து அந்த கோயிலில் வந்து இருக்கு பாருங்க. திருமூலர் வந்து சொல்லியிருக்காரு பாருங்க, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு சொல்லியிருக்காரு. அதாவது உள்ளம்ன்றது வந்து ஒரு கோயிலோட கருவறை மாதிரி, அதனால் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு சொல்லியிருக்காரு. அதனால் அப்படி இருக்கப்ப இது மட்டும் இல்லாமல்
தெலுங்கில் கீர்த்தனை ஒன்று இருக்குது, அன்னமாச்சாரிய கீர்த்தனை. அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து இந்த மாதிரி தான் பாடியிருப்பாங்க, நித்திய பூஜலி விகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட இதயம் தான் அந்த ஹரியோட வாசமாக இருக்குது, அதாவது ஹரி என்றவர் வந்து பெருமாள் இல்லையா, அவரோட வாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு பாடி வச்சுருந்தாரு. இப்போ ரீசெண்டாக ஃபார்ச்சுனேட்லி டே பிஃபோர் எஸ்டர்டே தான் நான் அந்த பாட்டை வந்து கேட்டேன், எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று நான் இந்த கோயிலுக்கு வந்து நான் போயிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸாக லிங்க் ஆகுது பாருங்க, நமக்கு அர்த்தம் புரிஞ்சதை நம்ம வந்து பாட்டு கேட்போம், இந்த மாதிரிலாம் பார்ப்போம் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி தோணி இருக்கும் போல. அந்த அடியவர் பூசலார் நாயனார் கட்டின அந்த மணக்கோயில் வந்து இப்போ ரியலாக நம்மளால் பார்க்க முடியுது. அதுவும் பல வருஷத்துக்கு அப்புறம் கூட இந்த கோயிலை வந்து இன்னும் கூட நல்லபடியாக பராமரிச்சுட்டு வராங்கன்னா சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த கோயிலோட பின்புறம், அது வந்து பார்த்தீங்கன்னா கஜபிருஷ்ட விமானம்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த யானையோட பின்புறம் மாதிரி இருக்கும். யானை வந்து உட்காந்துருந்தாலோ படுத்திருந்தாலோ அதோட பின்புறம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதை வந்து வடிவமைச்சிருக்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கிளிப்பிங்ஸில் இருக்க இந்த பிரகாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கருவறையில் இருக்க அந்த சிவலிங்கத்தை சுற்றி வரப்ப இருக்க அந்த பிரகாரம் தான். அதில் பாருங்களேன் அந்த டாப் சீலிங்கில் கூட பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக செமையாக இருக்குது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எப்போ வந்து அவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்காங்கன்னு தெரியல, இன்னும் கூட பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. இந்த தஞ்சாவூருக்கெல்லாம் கூட போனீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் நம்மளால் நல்லாவே பார்க்க முடியும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ரொம்ப வந்து நுட்பமாக வந்து வேலை பார்த்துருக்காங்க. இப்போல்லாம் இந்த அளவுக்குலாம் வேலை யாருமே பார்க்க மாட்டாங்க, அப்படியே பார்த்தாலும் பல லட்சம் வந்து எதிர்பார்ப்பாங்க, இல்லைன்னா பல கோடி வந்து எதிர்பார்ப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து அந்த கடவுளோட நம்பிக்கை, அதே மாதிரி அந்த ஹார்ட் ஒர்க்கு, பர்சீவரன்ஸு, இந்த மாதிரி எஃபோர்ட்ஸ் எல்லாமே போட்டு தான் அந்த காலத்துலலாம் கோயிலெல்லாம் கட்டியிருக்காங்க. இந்த காலத்தில் தான் இந்த மாதிரி கோயிலெல்லாம் கண்டிப்பாக கட்டவே முடியாது, எவ்வளோ லட்சம் போட்டாலும் கட்ட முடியாது. முக்கியமாக அந்த காலத்தில் இருந்த மாதிரி டேலண்டட் பீப்புளெல்லாம் இப்போ இருக்காங்களானே டவுட்டாக வந்து இருக்குது. இப்போ எல்லாமே மணி மைண்டட் பீப்புள் தான் இருக்காங்க. முக்கியமாக அந்த பக்தி பாவம் எல்லாம் கூட வந்து குறைஞ்சி போச்சு, எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்காங்க. இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு எதையோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதையோ பேசிட்டு வந்து திரிகிறாங்க. இதுதான் இந்த காலம். அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க. அந்த காலத்தில் கட்டின கோயிலை நம்ம இன்றைக்கி கூட நம்மளால் போய் நம்மளால் பார்த்துட்டு நிம்மதியாக உட்காந்துட்டு வர முடியுது. ஆனால் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின அப்பார்ட்மெண்ட்ஸு, வீடுங்கள்லாம் இப்போ எந்த நிலமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நம்ம பார்க்குறப்ப வந்து புரியுது. இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு நம்ம ஆளுங்கள்லாம் எப்படி கட்டுறாங்க, அந்த காலத்தில் எப்படி வந்து கோயிலெல்லாம் வந்து எழுப்பியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஹிருதயாலீஸ்வரர் கோயிலோட அந்த தலவிருஷமாக பார்த்தீங்கன்னா இலுப்பை மரம் வந்து இருக்குது பாருங்கள். இந்த பூசலார் கட்டின இந்த ஹிருதயாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள், இங்கே பூஜை பண்ணுங்கள், அர்ச்சனை பண்ணுங்கள், சாமியை வந்து மனசார கும்பிட்டுட்டு போங்க, உங்களோட அந்த ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குணமாகறதா வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கோயில் அந்த பக்தவச்சல பெருமாள் கோயிலுக்கு பக்கத்திலேயே தான் இருக்குது, கண்டிப்பாக இதையும் விசிட் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனலுக்கு இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் மோர் வீடியோஸ் ஃப்ரம் மை சேனல் பிளேலிஸ்ட். ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye-bye.